இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ட்ரிங்கோட ரெசிபி தாங்க. தர்பூசணி வச்சு நிறைய விதமாக ட்ரிங்க் செஞ்சுருப்போம், ஆனால் ஒரு தடவையாவது இந்த ட்ரிங்க் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நோம்பு திறக்க பெஸ்ட் ட்ரிங்க்கும் கூட நான் சொல்லுவேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரிங்க் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ண தர்பூசணி போட்டிருக்கேங்க. இனி அதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப 3 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இனி அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் பக்கம் வந்து வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். வனிலா எசன்ஸ் ஊற்றும் போது நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இனி அது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்து பால் பவுடர் போட்டுக்கலாம். பால் பவுடரும் போடுறதுனால இந்த ட்ரிங்க் பார்த்துட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இனி அது கூடவே வந்து நல்ல காய்ச்சின பாலை வந்து ஆற விட்டு தர்பூசணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பாலை ஊற்றிக்கலாம். அது தண்ணிக்கு பதிலாக தண்ணி ஊற்றக்கூடாது, எல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக நமக்கு செஞ்சு எடுத்துக்கலாம், மிக்ஸியும் ஒன்றும் தேவையே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.